அனைவருக்கும் வணக்கம். கடன் நோய் எதிரிகளை போக்கும் அற்புத மந்திரமான நரசிம்மர் மந்திரத்தை பற்றி இன்றைய பதிவில் நம்ம பார்க்கலாங்க. வைகுண்டத்தில் வாசம் செய்யும் மகாவிஷ்ணுவானவர் மொத்தம் 9 அவதாரங்கள் எடுத்து பூமியில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினாருங்க. அதில் 4வது அவதாரமாக அவர் எடுத்தது தான் நரசிம்ம அவதாரங்க. மனிதனின் உடலும் சிங்கத்தின் தலையும் கொண்ட நரசிம்மர் என்ற ரூபத்தில் தோன்றிய பெருமாள் ஹிரண்யகசிபுவை வதம் செய்து தனது பக்தனான பிரகலாதனுக்கு அருளாசிகளை வழங்கினாருங்க. தீமைகள் அனைத்தையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நரசிம்மமூர்த்தியை வழிபடும் பக்தர்களின் வாழ்வில் அனைத்து விதமான துக்கங்களும் துயரங்களும் நீங்கி வாழ்வில் வந்து வளமை பெருகுங்க. நரசிம்மரை வழிபடுவதற்கு அனைத்து தினங்களுமே சிறப்பான தினங்கள் தானுங்க. இருந்தாலும் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் நரசிம்மமூர்த்திக்கு தாமரைப்பூ சமர்ப்பித்து பானகம் வைத்து தீபங்கள் ஏற்றி வழிபடுவது விரும்பிய பலனை வந்து நமக்கு விரைவாக அளிக்குங்க. வைகாசி மாதத்தில் வருகின்ற நரசிம்ம ஜெயந்தி தினத்திலும் கார்த்திகை மாதம் முழுவதுமே நரசிம்மர் வழிபாடு மற்றும் விரதங்கள் நாம் மேற்கொண்டால் நமக்கு சிறந்த பலன்கள் கிடைக்குங்க. இந்த காலத்தில் நரசிம்மருக்கு முறைப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அனைத்து விதமான நன்மைகளும் ஸ்ரீ நரசிம்மரானவர் நமக்கு அருள்வாருங்க. உக்கிர தெய்வமான நரசிம்மருக்குரிய மந்திரங்களை நாம் சொல்லி வழிபடுவதால் நம்மை பிடித்திருக்கும் துஷ்ட சக்திகள் அனைத்துமே விலகிவிடுங்க. குறிப்பாக தீய ஆவிகள், எதிரிகளின் செய்வினை மற்றும் மாந்திரிக பாதிப்புகள் அனைத்துமே விலகிவிடுங்க. உடல் மற்றும் மனநலம் மேம்படுங்க. தைரிய குணமும் எதிரிகளை ஒழிக்கும் பராக்கிரமும் உண்டாகுங்க. கர்மவினைகள் மற்றும் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் வந்து நம்மை பாதிக்காதுங்க. செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற பிரதோஷம் வந்து ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த பிரதோஷ தினத்தில் நரசிம்மருக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டால் விரைவிலேயே நமக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீருவதற்கு வழி பிறக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஏற்பட்டிருக்கிற முடக்க நிலை நீங்கி வியாபாரம் செழித்து வளருங்க. மிகுதியான லாபங்கள் வந்து கிடைக்குங்க. மேலும் வீட்டில் வந்து செல்வ சேர்க்கை அதிகரிக்குங்க. புதிய வீடு, வாகனம் போன்ற வசதிகளும் ஏற்படுங்க இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவதால். கடன் நோய் எதிரிகளை போக்கும் அற்புத மந்திரமான நரசிம்மர் மந்திரத்தை பார்க்கலாங்க. நரசிம்மர் மந்திரம்: உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷானாம் பத்ரம் மிருத்யம் மிருத்யம் நமாம்யகம். உக்கிர தெய்வமான ஸ்ரீ நரசிம்மரை வழிபடும் பொழுது நமது உடல், மனம், ஆன்மா என்கின்ற மூன்றுமே திரிகரண சுத்தியுடன் இருப்பது மிகவும் அவசியங்க. மகாவிஷ்ணுவின் வழிபாட்டிற்குரிய சனிக்கிழமைகள் அன்றும் செவ்வாய்க்கிழமைகள் அன்றும் நரசிம்மர் கோவிலுக்கோ அல்லது சந்நிதிக்கோ போய் துளசி மாலையை நரசிம்மருக்கு சாற்றி இந்த துதியை வந்து நம்ம 108 முறை சொல்லி வழிபடுவதால் நமது மனங்களில் இருக்கும் தீய எண்ணங்கள் நீங்குங்க. எதற்கும் அஞ்சாத நெஞ்சுறுதி கிடைக்குங்க. உடல் மற்றும் மனம் வந்து பலம் பெறுங்க. தீய சக்திகளின் பாதிப்பு, நோய் மற்றும் எதிரிகளின் தொல்லை போன்ற அனைத்துமே நீங்குங்க. கடன் பிரச்சனையும் விரைவில் தீருங்க. மீண்டும் உங்களை மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன். சிவோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.